சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஏப்ரல் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம், தேதி மற்றும் நேரம் இதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், இப்படி எல்லா சமயத்தினருக்குமே இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது பொருந்தும். இந்த மைத்ரேய முகூர்த்த காலத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகையாக இருந்தாலும், பல லட்சங்கள் கோடியாக இருந்தாலும், உங்கக்கிட்ட அந்த நேரத்துக்கு ஒரு ரூபா தான் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 ரூபா தான் இருக்குது, ஒரு 100 ரூபா தான் இருக்குது, 500 ரூபா தான் இருக்குது, எவ்வளவோ உங்கக்கிட்ட ஒரு சிறிய தொகை தான் இருக்குது அப்படின்னா, அந்த சிறிய தொகையை கூட இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு ஒரு பர்ஸில் போட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு கடகடகடகடகடன் கடன் தொகை அப்படின்றது அடைச்சிடலாம். கடன் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். மலையளவு கடனும் கரைஞ்சிரும், கடல் அளவு கடனும் காணாமல் போயிடும். இப்படி இந்த மைத்ரேய முகூர்த்தத்துக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது. இது நம்பிக்கையோடு செய்யும்பொழுது நிச்சயமாக இதனுடைய பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ எங்கம்மா, நாங்கள் ஹவுஸ் ஓனர்லாம் வந்து இப்போ நாங்கள் பார்க்குறதில்ல, அவங்களாம் வெளியூரில் இருக்காங்க, எங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, எங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னும்போது, இப்போ தான் இருக்கே இந்த ஜிபே, ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு வகையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை, குறைஞ்ச தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு அனுப்பி விட்ருங்க. உங்களுக்கு அந்த கடன் அப்படின்றது கரைஞ்சிரும், சரிங்களா? இப்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் கடன் அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் தேதி. என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை அப்படின்றது வரும். அன்னைக்கு நீங்கள் கடனை அடைப்பதற்காக அப்படின்னா, இரவு 8:30 இரவு 10:50 வரைக்கும் நீங்கள் இந்த கடன் அப்படின்றத அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது ஒரு சிறிய தொகை எடுத்து பர்ஸில் போட்டு ஓரமாக வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றத பண்ணலாம், சரிங்களா? அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை வரும். நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு 8:30 இரவு 10:50 வரைக்கும் நீங்கள் இந்த கடன் தொகை அப்படின்றத அடைக்கிறதுக்காக, நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள நேரடியாக பார்த்து கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம், இரவு நேரமாச்சே தரலாமா, தாராளமாக தரலாம், நமக்கு கடன் அடையுதா அதுதான் முக்கியம், சரிங்களா? கடன் அப்படின்றத இரவு நேரமாக இருந்தாலும் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கடன் அடைச்சதுக்கு ஈக்குவல் ஆகிடும். இல்லை நீங்கள் எடுத்து வச்சுட்டு உரிய நபரை பார்க்கும்பொழுதும் தரலாம், இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், எல்லாமே நாங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு, நீங்கள் அப்பப்போ சொல்லும்போது எடுத்து வச்ச ஒரு 50-100 வந்து அப்படியே இருக்குது, இதை என்ன பண்ணலாம்? அது வந்து கடனை அடைப்பதற்காக தான் நீங்கள் எடுத்து வச்சிங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் அந்த பணத்தை சேர்த்துருங்க. ஏன்னா அது நமக்குரிய பணம் இல்லை, அது கடனை வாங்கினவங்களுக்கு தர வேண்டிய, அடைக்க வேண்டிய அந்த பணம் இல்லையா, அதனால் அதை வந்து கோயில் உண்டியலில் கூட போட்டுடலாம், சரிங்களா? இப்போது இந்த ஏப்ரல் மாதத்துக்கான மைத்ரேய முகூர்த்த நேரம் சொல்லிட்டேன், 10ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:30 இரவு 10:50 வரைக்கும், சரிங்களா? இதே மாதிரி அடுத்த மாதம் மைத்ரேய முகூர்த்த நேரம் தேதி இதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.